ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவிலியர் உலகம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் மற்றும் நட்சத்திரமே கொண்ட பொருட்களை எப்படி பாதங்கள் வழியாக வெளியேற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உடம்புல போதிய செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கும்போது அதை பல வழிகளில் பாதிக்கப்படுது முக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறது நம்ம உடம்பையும் மனசையும் நல்ல நிலையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது நீங்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற நாட்களில் பாத்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே அப்படியே உடம்புலயே தங்கிடும் நீண்ட நேரம் ரெஸ்ட் இருக்கிறதுனால உடம்புல பல்வேறு இடங்களில் வலி ஏற்படுவதை நீங்களே உணர்ந்துருக்கலாம் இதனால் சோம்பல் தலைவலி மற்றும் மன அழுத்தம் கூட ஏற்படலாம் இருந்தபடி வேலை செய்கிறவங்க தான் அதிகமாக அந்த பாதிப்புக்கு ஆளாகிறாங்க காரணம் அவங்க வேலை செய்யும்போது ப்ராப்பர் பொசிஷன் அவங்க மெயின்டைன் பண்ணுறதில்ல ரெண்டாவது குறைவான உடல் தான் இது நடக்குது சில நேரங்கள்ல பாத வலி மோசமான மனநிலை காரணமா உங்க தூக்கத்தை கூட அது பாதிக்கலாம் இதனால் உங்களுக்கு மன அழுத்தமும் அதிகரிக்கும் இந்த டைமில் உங்கள் உடம்புல படைஞ்சிருக்கிற கழிவுகளை அகற்றுவது ரொம்பவே அவசியமாக இருக்குது உடம்புலேருந்த கழிவுகள் மற்றும் நச்சுகளை நீக்க பாதங்களில் நச்சகற்றும் சிகிச்சை ஒரு சிறப்பான தீர்வாக இருக்குது பாதங்களில் உள்ள கழிவுகளை அகற்றுவதனால உங்கள் ஒட்டுமொத்த உடனும் தளர்ந்து எல்லா உறுப்புகளும் சுத்தம் செய்யப்படுது வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம பாதங்களில் உள்ள கழிவுகளை அகற்றுறதுக்கு சில எளிமையான வழிமுறைகள் இருக்குது இந்த வழிகள் குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பாதங்களில் உள்ள கழிவுகளை அகற்றுவதற்கும் நச்சுத்தன்மைகளை நீக்குவதற்கும் நாம் பயன்படுத்த போகிற பொருள் ஆப்பிள் சீடர் வினிகர் இது நம்ம சருமத்துக்கும் கூந்தல் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே ஏற்ற ஒரு பொருள் பாதங்களில் உள்ள கழிவுகளை அகற்றுவதற்கு இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எப்படி செய்கிறதுனா ஒரு டப் வெந்நீரில் ஒரு கப் ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்துக்கணும் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பும் மூணுலேருந்து நாலு சொட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ எது வேணால் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதில் அந்த தண்ணியில் நம்மளுடைய பாதங்களை இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும் முப்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்தமான டவல் வச்சு நல்லா துடைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ற ஏதாவது ஒரு க்ரீம் அல்லது மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அதோட விட்டுறணும் வெந்நீரில் பாதங்களை முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊற விடுறதுனால கால் மற்றும் பாதங்களில் இருக்கிற நரம்புகள் எல்லாமே மென்மையாகுது அது கூடவே பாத குணப்படுத்துறதுக்கு வெந்நீர் ஒரு சிறந்த தீர்வாகவும் அமையுது இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் இதில் சேர்க்கறதுனால இரத்த ஓட்டம் அதிகரிக்குது அதனால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உடம்புல இருக்க தசைகள் எல்லாமே தளர் ஊற்று ராத்திரியில் நல்ல தூக்கம் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே நேரம் இதில் உப்பு பயன்படுத்துறதுனால பாத வலியும் குறையுது பாதங்களில் நச்சுக்கள் அகற்றுவதனால ஒட்டுமொத்த உடலின் கழிவுகளும் அகற்றப்படுது இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எலுமிச்சை சாறு கடுகு எண்ணெய் இமாலயன் உப்பு அல்லது பிங்க் உப்பு இல்லைன்னா சாதாரண உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பாதங்களில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டப் வெந்நீரில் எலுமிச்சை சாறு கொஞ்சமாக கல் உப்பு இல்லைன்னா இமாலயன் உப்பு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் கலந்து இருபது நிமிஷம் நம்முடைய பாதங்கள் அதில் ஊற விடணும் இருபது நிமிஷம் நல்லா அப்புறம் கால் பாதங்களை நல்லா சுத்தமான டவல் வச்சு துடைச்சிட்டு ஏற்கனவே சொன்னது மாதிரி க்ரீம் இல்லாட்டி மாய்ச்சுரைசர் லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதோட விட்டுறணும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா இமாலயன் உப்பில் இருக்கிற இரும்பு அயோடின் சோடியம் குளோரைடு இதர கனிமங்கள் எல்லாமே அந்த வெந்நீரில் கரைஞ்சு கால் பாதங்கள்ல இருக்கிற சருமத்துல இருக்கிற சிறு துவாரங்கள் வழியாக உடம்புக்குள்ளே நுழையுது பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதுனால சருமம் ரொம்ப மென்மையாக மாறி கிருமிகள் எல்லாம் கொல்லப்படுது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே அகற்றப்பட்டு உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்குது அது கூடவே மன அழுத்தத்தையும் போக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கீழே ல எனக்கு சொல்லுங்க. தேங்க் யூ